பாரதியார். சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் 1882 தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார். 1887ஆம் ஆண்டு லட்சுமி அம்மாள் மறைந்தார். அதனால் பாரதியார் அவரின் பாட்டியான பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார். தனது 11ஆம் வயதில் பள்ளியில் படித்து வரும்போதே கவிப்புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். 1897ஆம் ஆண்டு செல்லம்மாளை மணந்தார். எட்டயபுரம் அரண்மனையில் சில காலம் பணியாற்றினார். பின்னர் காசிக்கு சென்றார். 1902 வரை காசியில் தங்கினார். எட்டயபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனையில் வாழ்ந்தார். 1904ஆம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானோ இதழில் வெளியானது. இவரின் செல்ல குழந்தைகளாக முதலில் தங்கம்மாளும் பின்னர் சகுந்தலாவும் பிறந்தனர். பலமுறை இதழாசிரியராகவும் பணியாற்றி உள்ளார். மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்று விளங்கினார். பிறமொழி இலக்கியங்களை மொழி பெயர்க்கவும் செய்தார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றார் பாரதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என கவிப்புனைந்தார். தேடிச்சோர் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்பாட பல செயல்கள் செய்து நரை கூறி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வே நின்று நேர்த்தாயோ என்றார் பாரதி. அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவி நயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது. பாஞ்சாலி சபதம் இரண்டு பாகங்களை உடையது. சூழ்ச்சி சருகம், சூதாட்ட சருகம், அடிமை சருகம், துகிலுறுத்தல் சருகம், சபத சருகம் என 5 சருகங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. பாரதியார் முதலில் சுதேச மித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். அவர் வாழ்நாளின் இறுதியிலும் சுதேச மித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும், இந்தியா என்ற வார இதழிலும், சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் என்ற இதழ்களிலும், பாலபாரத யங் இந்தியா என்ற ஆங்கில இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார். விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகிறார். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். எட்டயப்ப நாயக்க மன்னர் இவருடைய கவித்திறனை மிச்சி கலைமகள் என பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருவெல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானை தாக்கியதால் நோய்வாய்ப்பட்டார். 1921 செப்டம்பர் 11ஆம் நாள் அதிகாலை காலமானார். தமிழ்நாடு மாநில அரசால் பாரதியின் நூல்கள் 1949ஆம் ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதல் முறையாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவை போற்றும் வகையில் பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லம், சென்னை திருவெல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம்
ஆகியன நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் மகளிர்கான பல் தொழில்நுட்ப கல்லூரியும் பாரதி மணி மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மைய மண்டபத்தில் பாரதியின் 7 அடி உயரச்சிலை அமைக்கப்பட்டு 13/2/2000 அன்று பஞ்சாப் மாநில முதல்வர் தர்பார் சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது.